வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐக்கனை கொடுத்துருங்க. தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 8/7/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், ஜூலை மாதம், வியாழக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஆணி மாதம், 24ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, இளமையில் கல்வி பசுமரத்து ஆணியாகும். இளமையில் கல்வி பசுமரத்து ஆணியாகும். இந்த தினத்திலே மனநாள்காண அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே பிறந்தநாள்காண அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வியாழக்கிழமை சதுர்த்தசி இன்று முழுவதும் இருக்கிறது. மிருக சீரட நட்சத்திரம், மாத சிவராத்திரி, சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் பவனி, திருவண்ணாமலை, திருவையாறு இத்தலங்களிலே ஸ்ரீ சிவபெருமான் உற்சவ ஆரம்பம், திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. வியாழக்கிழமை நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ராகுகாலம், நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமியா இருக்குன்னா விசாகம் மற்றும் ஆன்ஷம் நட்சத்திரநேர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, மிதுனத்திலே சூரியன் புதன், கடகத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், நல்ல காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள், முயற்சிகள் வெற்றி தரும். போக்குவரத்திலே கவனம் தேவை, இருந்தாலும் போக்குவரத்தால் பயன் பெறலாம், பயணங்களால் பயன் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வகையிலே, சிஸ்டம் சம்பந்தப்பட்ட வகையிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே மிகப்பெரிய உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண் பான் ரிஷபம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், நல்ல காரியங்களை செய்வீர்கள், புதிய முயற்சிகள் சாத்தியமாகும், எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உற்றார் பெற்றார் சுற்றத்தார் நட்பு வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும். சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் கூடுதல் வெளிப்பூடு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான மிதுன ராசினிகளே, சுபமான செயல் வந்து கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுப சிந்தனைகள் ஏற்படும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். காகிதம் அட்டை சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள், விற்பனை செய்பவர்கள், ஸ்டேஷனரி கடை வைத்திருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். எழுதுபொருள் உற்பத்தியாளர்கள் ஏற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கொட்டும். நட்பு வழியிலே கவனம் தேவை, இருந்தாலும் புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கடகம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள். ஒரு சில தடைகள் ஏற்படலாம், கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு என்னாகப் போகிறது, ஒரு வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள், முயற்சிகள் சாத்தியமாகும். உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாகத்தான் இருக்கும், கவலைப்படாதீர்கள். திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது என்ன சொல்வதென்றால், கடமையை செய்யுங்கள், பலன் எதிர்பார்க்காதீர்கள். ஒரு முயற்சிகள் மிக பிரமாண்டமான வெற்றி தர காத்திருக்கிறது. கால தாமதமாகலாம், ஆனாலும் காரிய வெற்றி கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, செலவுகள் கூடினாலும் வரவுகளை கூட்ட பாருங்கள், அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள், சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, திருகாத்திரமான செயல்களை சிறப்பாக செய்வீர்கள். மனோ திடம் கூடும், மனோ தைரியம் கூடும், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். காரிய விருத்தி கைகூடும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும். ஆண்பான கன்னிராசினிகளே, காரிய தாமதமானாலும் காரிய வெற்றி கிடைக்க காத்திருக்கிறது. சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம்.
தங்கம், வெள்ளி, ஐரம், பிளாட்டினம் வியாபாரிகள். மேலும் நகை அடகு படிப்போர் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். கதை கவிதை எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்பான துராராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சிலர் படலாம். போக்குவரத்தால் பயன்பெறலாம். காரிய வீட்டை கை கூட காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். எந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், ஒரு சில தடை ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். இஷ்டதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். பெரியோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் மனம் போன போக்கிலே செல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். காரி விட்டு கை கூட வேண்டுமானால் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. இருந்தாலும் வார்த்தையில் கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை. சோறு சிந்தினால் எடுத்துக்கொள்ளலாம், சொற்கள் சிந்தினால் எடுக்க முடியாத பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட வகையிலே ஏற்றம் காணலாம். மின்சாரம் நெருப்பு போன்ற வகையிலே வேலை செய்வீர்கள். விழிப்போடு செய்ய வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக் கொள்ள வேண்டாம். வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. தாமதமானாலும் நிச்சயமாக சிறப்பான வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான மகர ராசினியர்களே, கவலைகள் வந்து கொண்டிருந்தாலும் கவலைகள் அலைய அலையலையாக மாறிக்கொண்டிருக்கும். கவலைப்பட வேண்டாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சந்திப்புகள் சுகம் கூட்டும். அரசியல் அனுபவம் கூடும், ஆர்வம் கூடும், அனுகூலம் கூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, நோய் தன்மைகள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு வலதுகை வலதுகால் வலி ஏற்படலாம். விழிப்போடு செயல்படுங்கள். வண்டி வாகனத்திலே கவனம் தேவை. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். ஆண்பான மீனம் ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். குறிப்பாக மண் பாண்டம் உற்பத்தி செய்வோர், பொருட்கள் உற்பத்தி செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் வெளிப்போடு செயல்பட வேண்டும். வெளியூர் தகவல் சிறப்பாக வந்தாலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். ஆண்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வீட்டிலே தோட்டத்திலே பருத்தி செடி வைக்க கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.